நாட்டின் முழு நேர பெண் நிதியமைச்சரான நிர்மலா சீதாராமன் தன் முதல் நிதிநிலை அறிக்கையை 27,80,000 கோடி ரூபாய் ஒதுக்கியுள்ளார். விவசாயம், வேலைவாய்ப்பு, உட்கட்டமைப்பு மேம்பாடு என பல்வேறு அம்சங்களை உள்ளடக்கிய வளர்ச்சிக்கான பட்ஜெட்டை அவர் தாக்கல் செய்துள்ளார். இரண்டாவது முறையாக ஆட்சி அமைந்த பின் மக்களவையில் நிர்மலா சீதாராமனின் உரை 2 மணி நேரம் நீடித்தது. அதில் வேளாண்மை, கல்வி, ஊரக வளர்ச்சி, வேலைவாய்ப்பு, தொழில் வளர்ச்சி, உட்கட்டமைப்பு வளர்ச்சி, வங்கியல் புனரமைப்பு என்று பல்வேறு அம்சங்களுக்கு முக்கியத்துவம் தரப்பட்டுள்ளது. அனைவரும் ஆவலோடு எதிர்பார்த்த வருமான வரி உச்சவரம்பு உயர்வு குறித்த அறிவிப்பு எதுவும் இல்லை. அதனால் தேர்தலுக்கு முன் தாக்கல் செய்யப்பட்ட இடைக்கால பட்ஜெட்டில் உள்ளபடி ஆண்டுக்கு 5 லட்சம் ரூபாய்க்கு குறைவான வருவாய் உள்ளவர்களுக்கு வரிவிலக்கு தொடரும் என்றார். இதேபோல் 45 லட்சம் ரூபாய் மற்றும் அதற்கு குறைவான மதிப்புடைய வீடுகளை 2020 மார்ச்சுக்குள் வாங்குவோருக்கு 1.5 லட்சம் ரூபாய் வீட்டுக்கடன் வட்டி வரிக்கழிவு கிடைக்கும். இதனால் அவர்களுக்கு ஏற்கனவே உள்ள 2 லட்சம் ரூபாயுடன் சேர்த்து 3.5 லட்சம் ரூபாய் கழிவு கிடைக்கும். இதன் மூலம் 7 லட்சம் ரூபாய் வரை பலன் கிடைக்கும். வருமான வரி கணக்கு தாக்கல் செய்ய பான் கார்டு இல்லாதவர்கள் ஆதார் கார்டை பயன்படுத்தலாம் என்றும் கூறினார். பாஸ்போர்ட் வைத்துள்ள வெளிநாடு வாழ் இந்தியர்களுக்கு ஆதார் கார்டு தரப்படும் என்றும் நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார். உலகில் பேட்டரி வாகனங்களில் முக்கிய மையமாக மாற்ற முடிவெடுத்துள்ளதாக கூறிய அமைச்சர், பேட்டரி வாகனங்களை கடனில் வாங்குவோருக்கு கூடுதலாக 1.5 லட்சம் ரூபாய் வருமான வரி வட்டி கழிவு தரப்படும் என்றார். மேலும் உலகின் தலைசிறந்த பேட்டரி வாகன உற்பத்தி மையமாக இந்தியாவை உருவாக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்த அமைச்சர், இதற்காக ஃபேம் திட்டத்திற்கு 10,000 கோடி ரூபாய் ஒதுக்கப்படும் என்றார். 5 கோடிக்கும் அதிக வருவாய் உள்ளவர்களுக்கு 7% கூடுதல் வரி விதிக்கப்படும் என்றும் நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார். ரோபோட்டிக் செயற்கை நுண்ணறிவு, இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ், தகவல் சேமிப்பு தொடர்பான பிக் டேட்டா, 3D printing போன்ற அதிக ஊதியம் கிடைக்கும் பணிகளில் இளைஞர்களுக்கு பயிற்சி அளிக்கப்படும் என்று கூறிய நிர்மலா சீதாராமன், இதனால் 1 கோடி இளைஞர்கள் பயன்பெறுவர் என்றார். வெளிநாட்டு மாணவர்கள் இந்தியாவில் படிக்கும் திட்டமும் அறிமுகம் செய்யப்பட உள்ளதாக அமைச்சர் கூறினார். 5 கோடி ரூபாய் வருவாய்க்குள் உள்ள சிறு நிறுவனங்கள் இனி மாதந்தோறும் GST கணக்கு தாக்கல் செய்வதற்கு பதில் காலாண்டுக்கு ஒருமுறை தாக்கல் செய்தால் போதும் என்றார். Approximately 35 crore LED bulbs have been distributed under the Ujala Yojana, leading to a cost saving of 18,341 crore, and this 18,341 crore annually every year because of LED. மகளிர் சுய உதவி குழுக்களை சேர்ந்த பெண்களுக்கு முத்ரா கடன் உதவி திட்டத்தின் கீழ் தலா 1 லட்சம் ரூபாய் கடன் வழங்கப்படும். பாதுகாப்பு துறையினருக்கு 1.12 லட்சம் கோடி ரூபாய் பென்ஷன் உட்பட அத்துறைக்கு 4.31 லட்சம் கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாக கூறிய நிர்மலா சீதாராமன், பாதுகாப்பு தளவாடங்களுக்கு இறக்குமதியிலிருந்து வரிவிலக்கு அளிக்கப்படும் என்றார். 2014 1.85 டிரில்லியன் அமெரிக்க டாலராக இருந்த இந்திய பொருளாதாரம் இந்த நிதியாண்டில் 3 டிரில்லியன் டாலராக உயரும் என்று தெரிவித்த நிர்மலா சீதாராமன், அடுத்த சில ஆண்டுகளில் 5 டிரில்லியன் டாலர் பொருளாதார வல்லரசாக மாறும், அதாவது 350 லட்சம் கோடி பொருளாதார நாடாக மாறும் என்றும் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். கடந்த நிதியாண்டில் 3.4% இருந்த நிதி பற்றாக்குறை இந்த நிதியாண்டில் 3.3% குறையும் என்றும் நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார். Recent elections have shown record turnout of women voters at par with men. We also have a record number of 78 women MPs here in this house. This reinforces our approach of going beyond just women-centric policy. I repeat, this reinforces our approach of going beyond just women-centric policy making to building women-led initiatives and movements. மேலும் மின்துறைக்கு விரைவில் மாபெரும் நிதி ஒதுக்கீடு அளிக்கப்படும் என்றும் கூறினார். பொதுத்துறை வங்கிகளை நிதி நெருக்கடியிலிருந்து மீட்கும் வகையில் 70,000 கோடி ரூபாய் மூலதன நிதி அளிக்கப்படும் என மத்திய பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டுள்ளது. கடுமையான நிதி நெருக்கடியில் சிக்கித் தவிக்கும் பொதுத்துறை வங்கிகளுக்கு 70,000 கோடி ரூபாய் மூலதன நிதி அளிக்கப்படும் என மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பட்ஜெட்டில் அறிவித்துள்ளார். பொதுத்துறை வங்கிகளின் கடன் சுமையை குறைக்க கடந்த ஆண்டில் 80 கோடி ரூபாய் நிதியை மத்திய அரசு அறிவித்த நிலையில் தற்போதைய பட்ஜெட்டில் 70,000 கோடி ரூபாய் மூலதன நிதி அளிக்கப்படும் என மத்திய அரசு அறிவித்துள்ளது கவனம் பெற்றுள்ளது.
அதே சமயத்தில் பொதுத்துறைகளின் வங்கிகளின் எண்ணிக்கையை 8 குறைப்பது குறித்தும் மத்திய அரசிடம் ஆலோசனை இருப்பதாக நிர்மலா சீதாராமன் தன்னுடைய உரையில் குறிப்பிட்டிருக்கிறார். ஆன்லைன் மூலம் தனிநபர் வங்கிக் கடன் அளிப்பது, பொதுத்துறை வங்கிகளை வலிமைப்படுத்த தேவையான சீர்திருத்தங்களை மேற்கொள்வது, வாடிக்கையாளர்களின் வீடுகளுக்கே வங்கி சேவைகளை கொண்டு சேர்ப்பது போன்ற நடவடிக்கைகள் எடுக்க முயற்சி மேற்கொள்ளப்படும் என்றும் பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டுள்ளது. பண மதிப்பிழப்பு செய்த சமயத்திலிருந்தே மத்திய அரசு டிஜிட்டல் பண பரிவர்த்தனைக்கு முக்கியத்துவம் அளித்து செயல்பட்டு வருகிறது. அந்த வகையில் நடப்பு பட்ஜெட் தாக்கலிலும் மத்திய அரசு டிஜிட்டல் பரிவர்த்தனைகளை ஊக்குவிக்கும் வகையிலான அறிவிப்புகளை வெளியிட்டுள்ளது. குறிப்பாக டிஜிட்டல் பரிவர்த்தனைகளுக்கான கட்டணத்தை வாடிக்கையாளர்களிடமிருந்து வசூல் செய்வதற்கு பதிலாக அதனை இனி வங்கிகளே ஏற்க வேண்டும் என கூறப்பட்டுள்ளது. வங்கியில் இருந்து ஒரு கணக்கில் ஆண்டுக்கு 1 கோடிக்கு மேல் ரொக்கமாக எடுத்தால் 2% வரி செலுத்த வேண்டும். வீட்டுக்கடன் நிறுவனங்கள் இனி ரிசர்வ் வங்கியின் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்படும் எனவும் நிர்மலா சீதாராமன் அறிவித்தார். I propose to levy TDS of 2% on cash withdrawal exceeding 1 crore in a year from a bank account. Further, there are low-cost digital modes of payment such as Beam UPI, UPI QR code, Aadhaar Pay, certain debit cards, NEFT, RTGS, etc., which can be used to promote less cash economy. பட்ஜெட்டில் குறிப்பிடத்தக்க அம்சமாக அடுத்த 5 850 கோடி ரூபாய் மதிப்பில் நாடு முழுவதும் உள்ள 125,000 கிலோமீட்டர் சாலைகள் மேம்படுத்தப்படும் என்று பட்ஜெட்டில் உறுதியளிக்கப்பட்டுள்ளது. 2022 இந்தியா 75 சுதந்திர தினத்தை கொண்டாடும் போது அனைத்து வீடுகளுக்கும் மின்வசதி மற்றும் சுத்தமான எரிவாயு இணைப்புகளை கொண்டு சேர்ப்போம் எனவும் உறுதியளிக்கப்பட்டுள்ளது. பட்ஜெட் தாக்கலால் விலை குறையப்போகும் பொருட்கள் என்ன, உயரப்போகும் பொருட்கள் என்ன என்பதை பார்க்கலாம். மத்திய பட்ஜெட்டில் பெட்ரோல் மற்றும் டீசல் மீதான சுங்கவரி 1% அதிகரிக்கப்பட்டுள்ளது. தங்கத்தின் மீதான இறக்குமதி வரி 10% இருந்து 12.5% அதிகரிக்கப்பட்டுள்ளது. இதனால் பெட்ரோல், டீசல் மற்றும் தங்கத்தின் விலை மேலும் உயர்கிறது. இதேபோல் வெள்ளியின் விலையும் அதிகரிக்கிறது. மேலும் முந்திரி, பருப்பு, வாகன உதிரி பாகங்கள், செயற்கை ரப்பர், பிவிசி பைப்புகள், டைல்ஸ், புகையிலை பொருட்கள், சிசிடிவி கேமரா, உலோகத்தாலான வீட்டுப் பொருட்களின் விலைகள் உயர்கின்றன. அதேபோல் ஸ்பீக்கர்ஸ், வீடியோ ரெக்கார்டர், வாகன ஒலிப்பான்கள், சிகரெட் விலை உயர்கிறது. இருப்பினும் மின்சார வாகனங்கள், வீடுகள், சோப்பு, பற்பசை, துணி துவைக்கும் பவுடர், மின் விசிறி, டிராவல் பேக்குகள், சானிடரி நாப்கின்கள் ஆகியவற்றின் விலைகள் குறைகின்றன. மேலும் பிளாஸ்டிக் பாட்டில்கள், கண்ணாடிகள், மூங்கில் பொருட்கள், தேங்காய் மற்றும் கம்பளியின் விலையும் குறைய உள்ளது. தங்கத்தின் மீதான இறக்குமதி வரியை மத்திய அரசு உயர்த்தியுள்ளதால் கிராமுக்கு 70 ரூபாய் வரை உயர வாய்ப்புள்ளது என தங்க நகை விற்பனையாளர்கள் கூறுகின்றனர். இந்த நிலையில் நேற்று ஒரே நாளில் தங்கத்தின் விலை சவரனுக்கு 512 ரூபாய் அதிகரித்துள்ளது. தங்கத்தை அதிக அளவில் இறக்குமதி செய்யும் நாடுகளின் பட்டியலில் இந்தியா 2 இடத்தில் உள்ளது. தங்கத்தின் இறக்குமதி தொடர்ந்து அதிகரித்து வந்ததால் நடப்பு கணக்கு பற்றாக்குறை அதிகரிக்கும். இதனால் பணவீக்க விகிதம் தொடர்ந்து உயரக்கூடும். இதனால் தங்கத்தின் இறக்குமதியை குறைக்க மத்திய அரசு தொடர்ந்து பல்வேறு விதமான முயற்சிகளை எடுத்து வருகிறது. அதன் ஒரு பகுதியாகத்தான் இறக்குமதி வரியை மத்திய அரசு உயர்த்தியுள்ளது. 2 முன்பு GST வரி அமல்படுத்தும் போது 1% இருந்த தங்கத்தின் மீதான விற்பனை வரி 3% உயர்த்தப்பட்டது. இதனால் அதிக விலை கொடுத்து தங்கத்தை வாங்க வேண்டிய நிலை இருந்தது. இந்நிலையில் இறக்குமதி வரியை மேலும் உயர்த்தி இருப்பதால் தங்கத்தின் விலை 1 கிராமுக்கு 70 ரூபாய் வரை அதிகரிக்கும் எனவும், சவரனுக்கு 500 ரூபாயிலிருந்து 600 ரூபாய் வரை உயரும் என்றும் கோவையைச் சேர்ந்த தங்க நகை தயாரிப்பாளர்கள் சங்கத்தைச் சேர்ந்த முத்து வெங்கட்ராமன் கூறுகிறார். இந்த தொழிலை சார்ந்த அனைத்து மக்களுமே வந்து மிகவே மனசு பாதிச்சிருக்கு எங்களுக்கு. நாங்கள் கண்டிப்பாக வந்து இதில் வந்து இந்த விலக்கு கிடைக்கும், இறக்குமதியில் வந்து விலக்கு கிடைத்து மீண்டும் 2% வரும்னு தான் நாங்கள் நினச்சிக்கிட்டு இருந்தோம். ஆனால் இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட 500-600 ரூபா வந்து ஒரு பவுனுக்கு அதிகப்படியாக வரக்கூடிய அளவுக்கு வந்து சுங்கவரியை வந்து உயர்த்தியிருக்காங்க. இது சாதாரண மக்களை மட்டுமல்லாமல் தங்க நகை தொழிலில் ஈடுபட்டுள்ளவர்களையும் பாதிக்கும் என்பதால்
வரி விதிப்பை மத்திய அரசு திரும்ப பெற வேண்டுமென கோரிக்கை வைத்துள்ளனர். இந்த நிலையில் நேற்று ஒரே நாளில் ஆபரண தங்கத்தின் விலை கிராமுக்கு 64 ரூபாயும் சவரனுக்கு 512 ரூபாயும் அதிகரித்துள்ளது. தங்கத்தின் தேவை இந்தியாவில் ஆண்டொன்றுக்கு சுமாராக 1200 டன்னுக்கு மேல் உள்ளது. அதில் 800 டன் தங்கம் வெளிநாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்படுகிறது. 400 டன் தங்கம் மறுசுழற்சிக்கு உள்ளாக்கப்பட்டு பயன்படுத்தப்படுகிறது. இதன் மூலமாக தேவை பூர்த்தி அடைந்தாலும் தங்கத்தை கடத்தி வருவது என்பது தொடர்ந்து நடைபெற்று கொண்டே இருக்கிறது. இதன் மூலமாக செலவை குறைக்க முடியும் என நினைக்கின்றனர். நாடு முழுவதும் சுமார் 200 டன் தங்கம் சட்டத்திற்கு புறம்பாக ஒவ்வொரு ஆண்டும் கடத்தப்படுகிறது. கடந்த ஒரு ஆண்டு மட்டும் சென்னை விமான நிலையத்தில் 360 கிலோ கடத்தல் தங்கம் பிடிபட்டுள்ளது. அதேபோல தமிழகம் முழுவதும் சுமார் 700 கிலோ தங்கம் கடத்தப்பட்டுள்ளது என்ற தகவல் அதிர்ச்சி அளிக்கிறது. வெளிநாட்டில் இருக்கிற பிரைஸோட இதுக்கும் நம்ம நாட்டில் இருக்கிற பிரைஸோட விலைக்கும் வித்தியாசம் வந்து அதிகமாக அந்த சுமகலிங்கை எடுத்துகிட்டு வந்து சுமகலிங் கொண்டு வர கோல்டை விலை வந்து கம்மியாக இங்கே இருந்துச்சு, அங்கே கம்மியாக இருந்து இங்கே அதிகமாக இருந்துச்சு. அந்த ப்ராஃபிட் வந்து அவங்களுக்கு அதிகமாக இருக்கும். அதனால் வந்து அவங்க அந்த ஸ்மக்லிங் ஆக்டிவிட்டிஸை எடுத்துகிட்டு வராங்க. தங்கத்தின் மீதான இறக்குமதி வரி உயர்வினால் தங்க நகை வியாபாரம் செய்யும் நிறுவனங்களின் பங்கு விலை 7% வரை சரிவடைந்தன. தங்கம் பாதுகாப்பான முதலீடு என பலரும் கருதுவதால் தங்கத்தை வாங்குகின்றனர். தொடர்ந்து விலை உயர்ந்து வரும்போது தங்கத்தை வாங்கும் திறன் குறையும் என்றும் இதனால் தங்கத்தின் மீதான வரியை குறைக்க வேண்டும் என்பதே பலரின் கோரிக்கையாக உள்ளது. பட்ஜெட் தாக்கலின் போது புறநானூற்று பாடலை தமிழில் மேற்கோள் காட்டி பேசியதோடு பட்ஜெட் தாக்கலுக்காக பிரிட்டிஷ்காரர்களின் விளக்கத்தையும் நிர்மலா சீதாராமன் மாற்றியமைத்துள்ளார். 2019-2020 நிதியாண்டுக்கான பட்ஜெட்டை மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்தார். முன்னதாக தலைநகர் டெல்லியில் உள்ள தனது இல்லத்தில் இருந்து ராஷ்டிரபதி பவனுக்கு சென்று குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்தை சந்தித்து பட்ஜெட் நகலை வழங்கி வாழ்த்து பெற்றார். நிதியமைச்சர் பட்ஜெட் நகல்களை சிறிய சூட்கேஸில் எடுத்து வருவது வழக்கமாக இருந்தது. இந்த முறை சூட்கேஸை புறக்கணித்துவிட்டு அரசு சின்னம் பொறிக்கப்பட்ட சிவப்பு நிற உரையில் பட்ஜெட் ஆவணங்களை எடுத்து வந்தார். இந்தியாவில் ஆட்சி செய்த பிரிட்டிஷ்காரர்கள் பட்ஜெட் ஆவணங்களை சூட்கேஸில் எடுத்து வருவர். இதையே சுதந்திர இந்தியாவிலும் பின்பற்றப்பட்டது. இதற்கு முற்றுப்புள்ளி வைத்தார் நிர்மலா சீதாராமன். தமிழ் பாரம்பரியப்படி சேலை அணிந்து வந்த நிர்மலா சரியாக காலை 11 மணி அளவில் பட்ஜெட்டை தாக்கல் செய்தார். இதன் மூலமாக மத்திய பட்ஜெட்டை தாக்கல் செய்த முதல் முழுநேர பெண் நிதியமைச்சர் என்ற பெருமைக்கு சொந்தக்காரரானார். பட்ஜெட் நிதிநிலை அறிக்கையை வாசித்த நிர்மலா வரி விதிப்பு எப்படி அமைய வேண்டும் என்பதை புறநானூற்று பாடலை மேற்கோள் காட்டி விவரித்தார். அப்போது பிசராந்தையார் பெயரை தவறாக உச்சரித்ததை திமுகவினர் சுட்டிக்காட்டியதும் அதை திருத்திக் கொண்டார். I find wisdom in a line from Puranaanooru, which is a Sangam time Tamil literature piece. A Tamil Sangam era work, and this is done by சங்க காலத்தில் பாண்டிய அறிவுடை நம்பிக்கை பிசராந்தையார் கூறிய அறிவுரையை விளக்கும் யானை புக்க புலம் போல என்ற பாடலை தமிழிலேயே மேற்கோள் காட்டினார். காய் நெல் அறுத்து கவளம் கொளினே, அறிவுடை வேந்தன் நெறியறிந்து கொளினே, அறிவுடை வேந்தன் நெறியறிந்து கொளினே, பரிவு தப எடுக்கும் பிண்டம் நச்சின், பரிவு தப எடுக்கும் பிண்டம் நச்சின், யானை புக்க புலம் போல், யானை புக்க புலம் போல, தானும் உண்ணான் உலகமும் கெடுமே. மேலும் தமிழில் கூறிய கூற்றுக்கு ஆங்கிலத்தில் மொழிபெயர்ப்பு செய்து அவையில் சிரிப்பலையுடன் கர ஒளியையும் பரிசாக பெற்றார். மீனிங் a few mounds of rice, just a few mounds of rice from paddy that is harvested from a small piece of land would be sufficient for the elephant. For an elephant, just a few mounds of rice cooked from paddy which is taken from a small piece of land will be sufficient. But what if the elephant itself enters into the field and starts eating? It would eat
far lesser than what it will trample with its foot. I hope the meaning is clear. So, வரி விதிப்பு மக்கள் நல மேம்பாட்டுக்கானதாக இருக்க வேண்டும் என்பதற்கு புறநானூற்று பாடலை மேற்கோள் காட்டினார். இதனிடையே கன்னட ஆன்மீக குரு பசவப்பாவின் கூற்றையும் உழைப்பே கடவுள் என்ற அவரின் தாரக மந்திரத்தையும் அவ்வப்போது எடுத்துரைத்தார். இவர் கர்நாடக மாநிலத்திலிருந்து மாநிலங்களவைக்கு தேர்வு செய்யப்பட்டவர். எனவே தமிழ் கன்னட மொழிகளின் கூற்றுகளை பட்ஜெட் தாக்கலின் போது சுட்டிக்காட்டினார். மேலும் நாடாளுமன்றத்தின் பார்வையாளர்கள் மாடத்திலிருந்து அவரது குடும்பத்தினர் நிர்மலா சீதாராமன் பட்ஜெட் தாக்கல் செய்ததை பூரிப்புடன் கண்டு களித்தனர். பால் உற்பத்தியாளர்களுக்கான கொள்முதல் விலையும் நுகர்வோருக்கான பால் விலையும் உயர்த்தப்பட உள்ளதாக சட்டப்பேரவையில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். பால்வளத்துறை மானிய கோரிக்கை மீதான விவாதத்தில் பங்கேற்று பேசிய திமுக உறுப்பினர் கே பி பி சாமி பால் உற்பத்தியாளர்களுக்கு கொள்முதல் விலையை உயர்த்த வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார். அதற்கு பதிலளித்து பேசிய முதலமைச்சர் பழனிசாமி, தவிடு, புண்ணாக்கு, பருத்திக்கொட்டை போன்ற பொருட்களின் விலை உயர்வை கருத்தில் கொண்டு பால் கொள்முதல் விலையை உயர்த்த பரிசீலனை செய்து வருவதாக தெரிவித்தார். இதன் காரணமாக பால் நுகர்வோருக்கான விலையும் உயரும் என்று தெரிவித்த முதலமைச்சர் அதற்கு திமுக சம்மதிக்குமா என்று கேள்வி எழுப்பினார். தொடர்ந்து பேசிய திமுக உறுப்பினர் சக்கரபாணி, உற்பத்தியாளர்களுக்கு கொள்முதல் விலையை உயர்த்தி வழங்கிவிட்டு பால் நுகர்வோருக்கான விலை உயர்வை அரசு ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றார். அதற்கு பதிலளித்த முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, ஏற்கனவே பல பால் கூட்டுறவு சங்கங்கள் நட்டத்தில் இயங்கி வருவதாகவும் கொள்முதலுக்கான விலையை மட்டும் உயர்த்தினால் மேலும் நட்டம் ஏற்படும் என்றும் விளக்கினார். மக்களுக்கு பாதிப்பு ஏற்படாதவாறு பால் உற்பத்தியாளர்களுக்கான கொள்முதல் விலை மற்றும் பால் நுகர்வோருக்கான விலையை இந்த சட்டப்பேரவை கூட்டத்தொடர் முடிவதற்கு முன்பாகவே உயர்த்தப்படும் என்றும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்தார். காஞ்சிபுரம் வரதராஜர் கோவிலில் இன்று முதல் காலை 5 மணியிலிருந்து இரவு 8 மணி வரை அத்திவரதரை தரிசனம் செய்ய அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. அத்திவரத திருவிழாவின் 5ஆம் நாளில் 92,000 பேர் தரிசனம் செய்துள்ளனர். கடந்த 5 நாட்களில் மொத்தமாக 435,000 பேர் தரிசனம் செய்துள்ளனர். கோயிலுக்கு வரும் மாற்றுத்திறனாளிகள் மற்றும் வயதானவர்களுக்கு வீல் சேரில் சென்று தரிசனம் செய்ய ஏற்பாடு செய்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் 500 ரூபாய் சிறப்பு தரிசன டிக்கெட் ஆனது நாளொன்றுக்கு 500 பேருக்கு மட்டுமே இணையதளம் மூலம் வழங்கப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது. ஜூலை 11ஆம் தேதி ஆனி கருட சேவை மற்றும் ஜூலை 15ஆம் தேதி ஆடி கருட சேவையை முன்னிட்டு காலை 5 மணி முதல் மாலை 5 மணி வரை மட்டுமே தரிசனத்திற்கு அனுமதி வழங்கப்படும் என்றும், இன்று தொடங்கி மற்ற நாட்களில் காலை 5 மணி முதல் இரவு 8 மணி வரை அத்திவரதரை காணலாம் என்றும் கோவில் நிர்வாகம் அறிவித்துள்ளது. இயற்கை முறை விவசாயம் ஊக்குவிக்கப்படும் என்று மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அறிவித்துள்ளார். தற்போது செலவில்லா விவசாயம் என்ற இயற்கை முறை சாகுபடி ஆந்திர பிரதேசத்தில் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. செயற்கை ரசாயனங்கள், பூச்சிக்கொல்லிகள் இவ்வகை விவசாயத்தில் தவிர்க்கப்பட்டு வருகின்றன. இவற்றை ஊக்கப்படுத்த அரசு திட்டமிட்டு வருவதாக நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார். மேலும் புதிதாக 10,000 விவசாய உற்பத்தி அமைப்புகள் அமைக்கப்படும் என்றும் கூறியுள்ள நிர்மலா சீதாராமன், இந்தியா உணவுத்துறையில் தன்னிறைவு பெற விவசாயிகளே காரணம் என புகழ்ந்தார். விவசாயத்தில் தனியார் பங்களிப்பு அதிகரிக்க வேண்டும் என்று கூறியுள்ள அவர், விவசாய பொருட்களில் மதிப்பு கூட்டும் தொழில்களை ஊக்கப்படுத்தவும் அரசு முடிவு செய்துள்ளதாக கூறினார். நாடு முழுவதும் ரயில்வே கட்டமைப்பை மேம்படுத்த 50 லட்சம் கோடி ரூபாய் தேவை என நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார். மேலும் ஆண்டுக்கு 1 கோடியே 50 லட்சம் ரூபாய்க்கும் குறைவான ஆண்டு வருவாய் உள்ள சிறு வணிகர்களுக்கு ஓய்வூதியம் வழங்கப்படும் என்றும் நிர்மலா சீதாராமன் அறிவித்தார். இதுபோல் 20 ரூபாய் நாணயம் உள்ளிட்ட புதிய நாணயங்கள் அறிமுகமாகும் என்றும் தெரிவித்தார். தற்போது தாக்கல் செய்யப்பட்டுள்ள பட்ஜெட் அனைத்து துறைகளின் வளர்ச்சியை கருத்தில் கொண்டு உருவாக்கப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். பட்ஜெட் தாக்கல் செய்த பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இவ்வாறு தெரிவித்தார். So in a way, this budget is setting a vision, setting a target, achieving the target or laying out plan to achieve the target, not just with one rasta, but touching every sector of our society. And banks which have had recent difficulties have been addressed. டீசல் பெட்ரோல் விலை உயர்வால் அத்தியாவசிய பொருட்களின் விலை அதிகரிக்கும் சூழல் உருவாகியுள்ளதாக மோட்டார் வாகன சங்கத்தினர் தெரிவித்துள்ளனர். வாகனத்தை வந்து ஒரு இது வரைக்கும் லாபத்திட்டு 1% தான் இருந்துச்சு. இப்போ டீசல் எடுத்து கூட்டினால எங்களால் ரொம்ப மோசமான சூழ்நிலைக்கு நாங்கள் தள்ளப்பட்டுக்கிட்டே போகிறோம். டிரான்ஸ்போர்ட் செக்ஷன் போயிட்டு இருக்கோம்.
ஆனால் இந்த இதே நிலைமை டிஜிட்டே முடிஞ்சுன்னா நாங்கள் இந்த தொழிலை விட்டுட்டு வேறு தொழில் தான் நாங்கள் போக வேண்டிய நிலைமைக்கு வருவோம். இதை வந்து மத்திய கவர்மெண்ட் வந்து இதை கொஞ்சம் பரிசீலித்து எங்களுக்கு வந்து டீசல் பெட்ரோல் ரேட்டை வந்து நிலையான ஒரு ரேட்டை வச்சு எங்களுக்கு இந்த தொழிலை பாதுகாக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். இந்த வரி உயர்த்தினால் என்ன ஆகுதுன்னா லாரி வாடகை உயரும், காய்கறி உயரும், அத்தியாவசிய பொருள் அனைத்தும் உயரும். இதனால் பாதிக்கப்படுற ஏழை மக்களை தவிர மோடி சர்க்காரில் உள்ள பெரிய பெரிய கோடீஸ்வரர் முதலாளி யாரும் பாதிக்கப்பட போறதில்லை. ரயில்வே வளர்ச்சிக்காக நிதி திரட்டுவதாக கூறி இத்துறையை தனியார் மயமாக்கும் முயற்சியில் மத்திய அரசு ஈடுபட்டுள்ளதாக ரயில்வே பணியாளர்கள் சங்கத்தினர் குற்றம் சாட்டியுள்ளனர். லாபத்தில் போற வண்டிகள் எல்லாம் பிரைவேடைஸ் பண்ணு, தனியார் கிட்ட கொடுத்துரு, இப்படியே சொல்றான். லாபத்தில் போகின்ற இயங்குகின்ற வண்டிகளை தனியார்களுக்கு கொடுத்து விடு என்று சொல்லும் போது அதிலிருந்து நமக்கு தெளிவாக தெரிகிறது. அப்போ லாபத்தை தனியாருக்கு கார்பரேட்டுக்கு கொண்டு போய் கொடுத்தனுன்றார். எவ்வளோ செய்ய வேண்டிய காரியங்கள் செய்யாமல் விட்டுட்டு புது காரியங்கள் எல்லாம் வந்து செய்ய போறேன்னு சொல்றது வந்து கண்டிப்பாக மக்களை ஏமாற்றுகின்றதாக இருக்குது. சிறு குறு தொழில் நிறுவன வளர்ச்சிக்காக பெறப்படும் கடனுக்கான வட்டி விகிதம் குறைக்கப்படாதது ஏமாற்றம் அளிப்பதாக தொழிலாளர்கள் கவலை தெரிவித்துள்ளனர். இது தங்களுக்கு ஏமாற்றம் அளிக்கும் பட்ஜெட் எனவும் சாடியுள்ளனர். பொதுத்துறை நிறுவனங்களிலிருந்து 20% ஆர்டர்களை குறு சிறு தொழிலுக்கு வழங்க வேண்டும் என்று சட்டம் இயற்றி பல ஆண்டுகள் ஆகிவிட்டன. ஆனால் இன்று வரை பொதுத்துறை நிறுவனங்களிலிருந்து குறு சிறு தொழிலுக்கு நேரடியாக அந்த சட்டத்தின் மூலமாக ஆர்டர்கள் கிடைக்கப்பெறாமல் நாங்கள் நெருக்கடிக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறோம். அதற்கான அறிவிப்புகள் கிடைப்பதற்கான அறிவிப்புகள் வரும் என்ற எதிர்பார்ப்பும் இந்த பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் பொய்யாக்கி இருக்கின்றன. பிரதமர் மோடி தலைமையிலான அரசு தாக்கல் செய்துள்ள மத்திய பட்ஜெட்டிற்கு வரவேற்பும் விமர்சனங்களும் எழுந்துள்ளன. நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்துள்ள பட்ஜெட் நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு வழிவகுக்கும் என பிரதமர் மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார். ஏழைகளுக்கான இளைஞர்களுக்கான எதிர்காலத்தை உருவாக்கும் வகையிலான திட்டங்கள் இந்த பட்ஜெட்டில் அமைந்திருப்பதாக மோடி பாராட்டியுள்ளார். विकास की रफ्तार को गति मिलेगी. इस बजट से टैक्स व्यवस्था का सरलीकरण होगा, इंफ्रास्ट्रक्चर का आधुनिकीकरण होगा. ये बजट उद्यम और उद्यमियों को मजबूत बनाएगा, देश के विकास में महिलाओं की भागीदारी को और बढ़ाएगा. இந்திய பொருளாதாரத்தை 500,000 கோடி டாலராக உயர்த்துவதற்கான எந்த திட்டமும் இல்லை என காங்கிரஸ் மூத்த தலைவரும் முன்னாள் மத்திய நிதியமைச்சருமான ப. சிதம்பரம் கூறியுள்ளார். பட்ஜெட் தயாரிப்பதற்கு முன் ஏழை இளையோர் மற்றும் பொருளாதார நிபுணர்களிடம் கருத்து கேட்கவில்லை என்றும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். When Aadhaar was made compulsory for income tax assessees, we said, well, PAN is already there. Why do you want to make it Aadhaar? Now they are saying, Aadhaar is good enough, PAN is not necessary. What kind of a comedy is this? அனைத்து துறைகளிலும் நாடு மேலும் வளர்ச்சி பெறுவதற்கு உகந்த தொலைநோக்கு பார்வையோடு இந்த பட்ஜெட் அமைந்திருப்பதாக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். முன்னேற்றத்திற்கான கொள்கைகள் திட்டங்களோடு தாக்கல் செய்த இந்த பட்ஜெட்டை வரவேற்பதாக அவர் தெரிவித்துள்ளார். பிசிராந்தையார் பாடிய புறநானூற்று பாடலை பாடி தமிழுக்கு பெருமை சேர்த்தமைக்காக நிர்மலா சீதாராமனுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாக முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். திமுக தலைவர் மு. க. ஸ்டாலின் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூட்டாட்சி தத்துவத்தை மதிக்கும் வகையிலோ மாநில எதிர்பார்ப்புகளை பிரதிபலிக்கும் வகையிலோ பட்ஜெட் இல்லை என விமர்சித்துள்ளார். வெறும் அலங்கார வார்த்தைகளும் அறிவிப்புகளுமே உள்ளதென்றும் ஏழை எளியோருக்கு கசப்பையும் கார்ப்பரேட்டுகளுக்கு இனிப்பையும் வழங்கும் பட்ஜெட் என்றும் மு. க. ஸ்டாலின் குற்றஞ்சாட்டியுள்ளார். பன்னாட்டு நிறுவனங்களுக்கு மேலும் சலுகைகளை அளிக்கக்கூடிய வகையில் இந்த பட்ஜெட் அமைந்திருப்பதாக விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் விமர்சித்துள்ளார். தனியார் நிறுவனங்களுக்கு அல்லது பன்னாட்டு நிறுவனங்களுக்கு ஆதரவாக மேலும் பல சலுகைகள் அளிக்கக்கூடிய வகையில் இந்த பட்ஜெட் அமைந்துள்ளது. மக்களுக்கு விரோதமான பட்ஜெட், வளர்ச்சிக்கு பயன்படாத பட்ஜெட். இது மக்களுக்கான பட்ஜெட் இல்லை என்று கூறியுள்ள காங்கிரஸ் எம்பி திருநாவுக்கரசர் பட்ஜெட்டில் தமிழகம் புறக்கணிக்கப்பட்டிருப்பதாக குற்றம் சாட்டியுள்ளார். இந்த பட்ஜெட் தமிழ்நாட்டுக்கு எந்த நன்மையும் பயக்காத பட்ஜெட். அதே மாதிரி ஆல் இண்டியா லெவல்லையும் தமிழ்நாடு மட்டுமில்ல எல்லா மாநிலத்துக்கும் பொதுவாக இந்தியாவுக்கு வளர்ச்சியை நோக்கி போகக்கூடிய ஒரு
பட்ஜெட்டாக இந்த பட்ஜெட் அமையவில்லை என்பது வருந்துவதற்குரியது. அதே சமயம் நடுத்தர மக்களுக்கான நல்ல பட்ஜெட் என தமிழக பாஜக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் வரவேற்பு தெரிவித்துள்ளார். நல்ல பட்ஜெட், வரவேற்கக்கூடிய பட்ஜெட். ஏனென்றால் சாமானியமருக்கு வீடு, அதில் சொல்லியிருக்காங்க, வீடு, தண்ணீர், மின்சாரம், இவை அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கும் அளவிற்கு நல்ல பட்ஜெட்டாக இருக்கிறது என்பது எனது கருத்து. பட்ஜெட்டை வரவேற்றுள்ள அதிமுக எம்பி நவநீத கிருஷ்ணன், பெட்ரோல் டீசல் மீதான கூடுதல் வரி ஏழை மற்றும் நடுத்தர மக்களுக்கு எந்தவித பாதிப்பையும் ஏற்படுத்தாது என கூறியுள்ளார். நார்மலாக வந்து ஏழை அதுக்கு மேலே இருக்கிறவங்க யாரும் பெட்ரோல் டீசலை தினமும் பயன்படுத்துறதில்லை. பெட்ரோல் டீசல் பயன்படுத்துகிற அளவுக்கு பொருளாதாரம் வச்சிருக்கவங்க மட்டும்தான் அதை பயன்படுத்துகிறாங்க. அந்த ஒரு ரூபாயும் வந்து அவர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபண்டுக்காக தான் அவங்க அதை வாங்குறாங்க. மக்களுக்கு தேவையான திட்டங்கள் இல்லாமல் முரண்பாடுகளின் தொகுப்பாக பட்ஜெட் அமைந்திருப்பதாக அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் விமர்சித்துள்ளார். இதேபோல் மத்திய பட்ஜெட்டிற்கு வரவேற்பும் விமர்சனங்களும் எழுந்துள்ளன. மீன் விற்பனைக்காக புதிய செயலியை உருவாக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக மீன்வளத்துறை அமைச்சர் ஜெயக்குமார் கூறியுள்ளார். சட்டப்பேரவையில் மீன்வளம், பால்வளம் மற்றும் கால்நடை வளர்ப்புத்துறை உள்ளிட்ட துறைகளின் மானிய கோரிக்கை மீதான விவாதம் நடைபெற்றது. கடல் உணவுப் பொருட்களின் அவசியம் மற்றும் முக்கியத்துவம் குறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும், மீன் விற்பனைக்காக தமிழ்நாடு மீன் வளர்ச்சிக் கழகம் சார்பில் புதிய செயலி உருவாக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் மீன்வளத்துறையின் கொள்கை விளக்க குறிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மானிய கோரிக்கை விவாதத்தின் போது இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட மீனவர்கள் எத்தனை பேர் விடுவிக்கப்பட்டுள்ளனர் என திமுக உறுப்பினர் இதயவர்மன் கேள்வி எழுப்பினார். அதற்கு பதிலளித்த அமைச்சர் ஜெயக்குமார், 2019 இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட தமிழ்நாட்டைச் சேர்ந்த 100 மீனவர்கள் விடுதலை செய்யப்பட்டு அழைத்து வரப்பட்டுள்ளதாகவும், மீட்கும் நிலையில் இருந்த 36 மீன்பிடி படகுகள் மீட்டு கொண்டு வரப்பட்டுள்ளதாகவும் பதில் கூறினார். மீதமுள்ள 5 மீனவர்கள் மற்றும் 33 மீன்பிடி படகுகளை விடுவிக்க அரசு முயற்சி எடுத்து வருவதாகவும் அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்தார். தமிழகத்தில் 24 மாவட்டங்கள் தண்ணீர் இல்லாமல் வறட்சியால் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும், இதனால் முன்னெச்சரிக்கையாக கால்நடைகளுக்கு தண்ணீர் வழங்க போதிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாகவும் கால்நடைத்துறையின் கொள்கை விளக்க குறிப்பில் கூறப்பட்டுள்ளது. விலையில்லா வெள்ளாடுகள் வழங்கும் திட்டத்தின் மூலம் 150,000 பயனாளிகளுக்கு 600,000 ஆடுகள் வழங்கப்படும் என கால்நடை பராமரிப்பு கொள்கை விளக்க குறிப்பில் கூறப்பட்டுள்ளது. தொடர்ந்து திமுக உறுப்பினர் இதயவர்மன் அரசு மருத்துவமனைகளில் நாய்க்கடிக்கு தேவையான மருந்துகள் இல்லை என்று கூறினார். அதற்கு பதிலளித்த மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர், 3 மாதங்களுக்கு தேவையான நாய்க்கடி மருந்துகள் இருப்பு உள்ளதாக கூறினார். தொடர்ந்து பேசிய திமுக உறுப்பினர் துரைமுருகன், தெருநாய்கள் அதிகமாக உள்ளன என்றும் அவற்றை கட்டுப்படுத்த வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்தார். அதற்கு பதிலளித்த அமைச்சர், தெருநாய்களை கட்டுப்படுத்த நினைப்பதாகவும் ஆனால் விலங்குகள் நலவாரியம் அதற்கு தடை போடுவதாகவும் கூறினார். கேள்வி நேரத்தின் போது பேசிய திமுக உறுப்பினர் KPP சாமி, குரூப் 1 தேர்வில் நிறைய கேள்விகள் தவறுதலாக வந்துள்ளதாகவும், இதனால் பாதிக்கப்பட்ட மாணவர்களுக்கு இழப்பீடு வழங்க வேண்டும் மற்றும் குரூப் 1 முதன்மை தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்தார். அதற்கு பதிலளித்து பேசிய அமைச்சர் ஜெயக்குமார், கேள்வித்தாள்கள் வெளியாகின என்ற குற்றச்சாட்டை மறுத்ததோடு இது தொடர்பான வழக்கு நீதிமன்றத்தில் உள்ளதாகவும், அதை எதிர்கொள்ள அரசு தயாராக இருப்பதாகவும் கூறினார். விளைநிலங்கள் வழியாக உயரழுத்த மின் கோபுரங்கள் அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து திமுக சார்பில் சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டுவரப்பட்டது. அப்போது பேசிய திமுக உறுப்பினர் KS மூர்த்தி, விளைநிலங்கள் வழியாக உயர்மின் கோபுரங்கள் அமைக்கப்பட்டால் விவசாயிகள் அதிகம் பாதிக்கப்படுவதாகவும், எனவே புதைவிட மின்கம்பிகள் அமைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். அதற்கு பதிலளித்த மின்துறை அமைச்சர் தங்கமணி, உயர்மின் கோபுரங்கள் அமைக்கும் பணி 90 விழுக்காடு நிறைவடைந்து விட்டதாகவும், இந்த விவகாரத்தை அரசியலாக்க வேண்டாம் என்றும் கூறினார். மேலும் மற்றொரு கவன ஈர்ப்பு தீர்மானத்திற்கு பதிலளித்த தொழில்துறை அமைச்சர் சம்பத், கரும்பு விவசாயிகள் இடர் போக்க கள்ளக்குறிச்சியில் உள்ள 3 கரும்பு ஆலைகளில் ஒன்றை 1 வாரத்திற்குள் இயக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக கூறினார்.